போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கின் பின்னணியை இப்போது பார்க்கலாம். பிப்ரவரி 15 மேற்கு டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள அவெண்டா என்ற நிறுவனத்தில் டெல்லி காவல்துறையினரும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் இணைந்து ஆய்வு செய்தபோது 50 கிலோ அளவில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளின் மூலப்பொருளான சூரோபெட்ரின் என்ற பொருள் கைப்பற்றப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அன்றைய நாளே சென்னையைச் சேர்ந்த முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த சினிமா தயாரிப்பாளரும் திமுகவின் முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் என்பவர் மூளையாக செயல்பட்டது தெரியவந்தது. பிப்ரவரி 21 ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்களான சலீம், மைதீன் ஆகியோர் தலைமறைவாகிவிட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 24 சென்னை சாந்தோம் பகுதியில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீட்டில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் ஓட்டிச் சென்றனர். அதில் 26 டெல்லியில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிப்ரவரி 25 ஜாஃபர் சாதிக்கை கட்சியிலிருந்து நிரந்தர நீக்கம் செய்து திமுக உத்தரவிட்டது. ஜாஃபர் சாதிக் 26 டெல்லியில் நேரில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து 28 இரவு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சென்னை சாந்தோமில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று சுமார் 2 மணி நேரம் சோதனை செய்து பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். தொடர்ந்து வீட்டுக்கு சீல் வைத்துச் சென்றனர். இதனையடுத்து ஜாஃபர் சாதிக் வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்க மார்ச் 1 லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மார்ச் 2 அதிக பணப்பரிமாற்றம் நடந்த ஜாஃபர் சாதிக்கின் 8 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன.